அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், சோ லவ் டுடே பயங்கரமா வந்து ஹிட்டா போயிட்டு இருக்கக்கூடிய மூவி தான். ஸோ வந்து பிரதீப் குமார் அவர்களுடைய மூவி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து இதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தாலும் நமக்கு எக்ஸாம்ஸ் முக்கியம், ஸ்டடீஸ் முக்கியம், நம்ம இதை முடிக்கவே இல்லை, படத்துக்கு போய் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கிட்டு அதில் இருக்க என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான லவ் டுடே என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நம்பிக்கை, ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக நம்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலரான சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் ஒரு சின்ன பையன், ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு விதையை வந்து மாவிதையை வந்து விதைச்சு அதை வந்து எப்படா வந்து முளைக்கும்னு சொல்லி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பான். டெய்லி வருவான், டெய்லி தண்ணி ஊற்றுவான், டெய்லி ஆனால் எடுத்து பார்ப்பான், அது வளரவே வளராது, ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக அவங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்கும்போது, ஏன்டா அப்படி அழுதுட்டுருக்கான்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் இங்கே ஒரு விதை விதைச்சு வச்சிருக்கேன், நானும் டெய்லியும் வந்து அதை எடுத்து பார்க்குறேன், தண்ணி ஊற்றுறேன், ஆனால் அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான், ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, அட லூசு பையலே, ஒரு விஷயத்த பண்ணுற அப்படின்னா அதில் நீ முழுசாக நம்பணும், அதை நீ நம்பாமல் அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்த அப்படின்னா அதை நீ தண்ணி ஊற்றியும் எந்த புண்ணியமும் கிடையாது. ஸோ வந்து முழுசாக நம்பு, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்கப்புறம் முழுசாக நம்பி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அது ஒரு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி பெரிய மரமாக வந்து நிற்கும். அதுதான் அந்த படத்தில் ஒரு ட்விஸ்டடான ஒரு, அதாவது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பர்டிகுலரான சீன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு எக்ஸாமை நம்பி இறங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முழுசாக அதை நம்பணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் முழுசாக நம்பி இறங்கினா மட்டும்தான் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும். ஸோ வந்து நம்மளால் முடியுமா, என்னால் முடியுமா, நான் டவுன் ஆகிட்டேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனைன்னு அதை போட்டு நோண்டி நோண்டி அந்த விதையை கையில் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்துட்டு மட்டும் வைக்கிறதுனால நீங்கள் எந்த புண்ணியமும் கிடையாது. நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்க, அதாவது தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் படிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா போய் சேராது, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் முழுசாக நம்பி முழுசாக இறங்கி அதை விட்டுறணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்குள்ளேயே நீங்கள் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணுமே தவிர, உங்களால் முடியுமா முடியுமா முடியுமான்னு உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? முழுசாக நம்பி இறங்கிடணும், அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தானாக உங்களுக்கான பலன் வந்து தானாக அந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்புங்க, அதுதான் எங்கள் விஷயம். ஸோ அந்த லவ் டுடேயில் வந்து அவங்க ஃபைனலாக சொன்னதுமே அதுதான், அதாவது மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்காமல் உங்களோட முழு நம்பிக்கை வந்து மற்ற ஒரு பொருள் மேலே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லவ் டுடே அதாவது என்னென்னா உங்களோட ஸ்டடீஸை இன்னிலேருந்து இது வரைக்கும் இல்லைனாலும் இது வரைக்கும் கடமைக்கு படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் இன்னிலேருந்து அந்த லவ் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் லவ் பண்ணுங்க. ஸோ உங்கள் புக்ஸை நீங்கள் லவ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் லவ் பண்ணி படிங்க. ஸோ அப்படி முழு ஈடுபாடோட ஒரு லவ்ல வந்து ஃபுல்லாக இறங்கி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், அது பாசிட்டிவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு நம்பணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், அப்புறம் படிக்கணும், அப்புறமா அதுக்கான முயற்சி எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அந்த என்ன கிடைக்கும், அந்த வெற்றிக்கோப்பை உங்கள் கையில் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்புங்க நம்புங்க நம்புங்க, நம்பிக்கை அதுதானே எல்லாம், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.